हाय हलो वेलकम टू अवर चैनल नम्म इनके इंटरव्यू पाकपोरम अप्पडीना टाइम अंड डिस्टेंस पार्ट सेवन दा पाकपोरम सो इंदा पार्टल ओरु फोर सेवन्स दा पापोम सो यस फोर सेवन पोदुमाना दा सो इंदा मादिरी क्वेश्चन पाप्पो अप्पडीना क्वेश्चन बेस्ड ऑन द रे इंद फ्रैक्शन कोडुत्तिरुपांगा एक्स बाय वाई ஆஃப் வித் யூஸ்வல் ஸ்பீட் ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு சில சம்ஸ் வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே பார்ட்டே பார்த்துருப்போம் அது அந்த பர்டிகுலர் கண்டென்ட்ல வந்திருக்கும் அதனால் பார்த்துருப்போம் இது தனியாகவும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த பார்ட் செவனை இந்த நாலு செவன் பார்த்து முடிச்சிருவோம் ஸோ இதோட நம்ம ஆறு பார்ட்டு போட்டாச்சு அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சுருப்பேன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன் மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எ ட்ரெயின் ரன்னிங் அட் 7/11 ஆஃப் இட்ஸ் ஓன் ஸ்பீட் ரீச் எ பிளேஸ் இன் 22 hours ஹவு மச் டைம் குட் பி சேவ்ட் இஃப் த ட்ரெயின் வுட் ரன் அட் இட்ஸ் ஓன் ஸ்பீடுன்னு கேட்குறாங்க ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ட்ரெயின் வந்து ரன் ஆகிட்டுருக்கு சரியா ஸோ அதனுடைய ஓன் ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது அதாவது 7/11 ஆஃப் இட்ஸ் ஓன் ஸ்பீட் சரியா அப்படி போகும்போது அந்த பிளேஸை வந்து என்ன பண்ணுது 22 hours ரீச் ஆகிட்டு கரெக்டாக அப்படி ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளவு டைம் ஆகும் எவ்வளோ டைம் வந்து சேவ் ஆகும் சரியா ஓன் ஸ்பீடில் போகிறதுக்கும் இந்த மாதிரி புது ஸ்பீடில் போகிறதுக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க எவ்வளோ நேரம் சே இப்போ இங்கே சென்னை போகிறீங்க ஒரு பஸ்ஸில் போனால் இந்த ஸ்பீடில் போயிருவீங்க இன்னொரு பஸ்ஸில் போனால் கொஞ்சம் ஸ்பீட் ஜாஸ்தியாகும் அப்போ டைம் கம்மியாகும் ஸோ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன ஸோ எவ்வளோ டைம் நீங்கள் சேவ் பண்ணீங்க அந்த மாதிரி கொஸ்டின் தான் அது கேட்குறாங்க ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் சின்ன ட்ரிக் இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீட் தானே கொடுத்துருக்காங்க ட்ரெயின் அணிகள் 7/11 ஆஃப் இட்ஸ் ஓன் ஸ்பீட் ஸோ ஸ்பீடாக கொடுத்துருக்காங்க கரெக்டாக அப்புறம் டைம் சேவ் பண்ணி கேட்டிருக்காங்க சரியா அப்போ ஸ்பீட் சீக்குள்ள 7/11 போட்டுக்கலாம் நமக்கு தெரியும் ஸ்பீடு வந்து டைமுக்கு எப்படி இருக்கும் இன்வர்ஸ் ப்ரொபோஷன் தெரியும் அப்போ ஸ்பீட் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ரிவர்ஸை மாற்றி போட்டுக்கலாம் டைம் கிடைக்கிறதுக்கு ஸோ 11/7 அப்படின்னு எடுத்துக்கலாம் கரெக்டாக ஸ்பீடு வந்து இன்வர்ஸ் ப்ரொபோஷனல் டைமுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கரெக்டாக அப்போ இல்லை 7/11 மாற்றி போட்டிங்கன்னா 11/7 அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து என்ன பண்ணுறேன்னா அந்த யூஸ்வல் டைமை டி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ டைம் தானே ஓன் ஸ்பீட் இருக்குல்ல அந்த யூஸ்வல் டைமு அதை வந்து என்ன பண்ணேன் டி அப்படின்னு எடுத்திருக்கேன் ஸோ டி அப்படின்னு எடுத்தே அப்படின்னா இந்த 11/7 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா டீயில் சரியா டீயில் 7/11 பங்கு அதாவது டீயில் 11/7 இஸ் ஈக்குவல் டு 22 அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா யூஸ்வல் டைமை டீன்னு எடுத்திருக்கேன் எப்போவுமே வந்து ஏதாவது பெரிய அமௌண்ட்டு அதில் கொஞ்சம் பங்கு அப்படின்னு எடுப்போம் ஸோ பெரிய டைம் வந்து டீன்னு எடுத்துக்கலாம் அந்த டீயில் கொஞ்சம் பாட்டு 11/7 இஸ் ஈக்குவல் டு 22 அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா எடுத்துக்கிட்டு நீ டீயை கண்டுபிடிங்க டி ஈக்குவல் டு 22 இது அங்கே போகும்போது என்ன வரும் 7/11 அப்படின்னு வரும் இஸ் ஈக்குவல் டு கட் பண்ணிக்கலாமா ஸோ 2 வரும் 7 × 2 = 14 hours ஸோ இந்த மாதிரி போனீங்கன்னா யூஸ்வல் டைம்னா 14 hours அவங்க கொடுத்த டைமில் போனால் 22 hours ஆகுது ஸோ நம்ம ஷார்ட்கட்டில் போனால் 14 hours வருதான் அவங்க கொடுத்தது 22 hours ஸோ ரெண்டுக்கும் டைம் எவ்வளோ சேவ் ஆகும் பார்த்தீங்க ரெண்டு மைனஸ் பண்ணால் போதும் 22 − 14 = 8 hours சரியா செகண்ட் கொஸ்டின் வாக்கிங் அட் 3/4 ஆஃப் இஸ் யூஸ்வல் ஸ்பீட் எ மேன் கவர்ஸ் அ சர்டன் டிஸ்டன்ஸ் இன் 2 hours மோர் தேன் த டைம் ஹி டேக்ஸ் டு கவர்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் இஸ் யூஸ்வல் ஸ்பீட் த டைம் டேக்கன் பை ஹிம் டு கவர் த டிஸ்டன்ஸ் வித் ஹிஸ் யூஸ்வல் ஸ்பீட் இஸ் டேஷ் ஸோ என்ன பண்ணுறேன் யூஸ்வல் ஸ்பீடு நியூ ஸ்பீட் எடுத்திருக்கேன் ஸோ வாக்கிங் அட் 3/4 கொடுத்துருக்கான் ஆஃபீஸ் யூஸ்வல் ஸ்பீடு அப்போ யூஸ்வல் ஸ்பீடை 3/4 எடுத்திருக்கேன் புதுசாக உள்ள ஸ்பீடு வந்து 1 எடுத்திருக்கேன் அப்போ தான் 1/3/4 அப்போ யூஸ்வல் ஸ்பீட் கிடச்சிரும் கரெக்டாக அப்புறம் ஃப்ராக்ஷனில் இருக்குது இதை நம்ம ஹோலில் மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம் இங்கேயும் இன்டூ 4 பண்ணுவீங்க இங்கேயும் இன்டூ 4 பண்ணுவீங்க கரெக்டாக ஸோ 4 × 1 = 4 கட்டாயி 3 அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஸ்பீடு தான் கொடுத்துருக்கோம் டைம் கேட்டிருப்பாங்க ஸோ டைம் கொடுத்துருக்காங்க ஸ்பீடை டைம் மாற்றுறதுக்கு ரெசிபோக்கில் மாற்றி போடுவீங்க ஸோ 4 இங்கே வந்துடும் 3 இங்கே வந்துடும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மோர்னு கொடுத்துருக்கான் ஸோ மோர் என்ன அடுத்தம் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ 4 − 3 = 1 ஸோ 1 தான் அவன் 2 அப்படின்னு கொடுத்துருக்கான் அவன் கொடுத்துருக்க மேலே போடுவீங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டு கீழே போடுவீங்க இன் 2 என்ன கேட்டிருக்கான் யூஸ்வல் ஸ்பீடு கேட்டிருக்கான் கரெக்டாக ஸோ யூஸ்வல் ஸ்பீடு என்ன 3 ஸோ இன் 2 3 என்ன ஸோ 3 × 2 = 6 hours ஸோ இதே பேட்டர்னில் ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம் ஸோ சேம் கன்ஃபியூஷன் தான் அதை பார்த்துருந்தா அந்த கொஸ்டின் நீங்கள் போட்டிருக்கலாம் சரியா சரி தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏ கார் மூவிங் இன் த மார்னிங் ஃபாக் பாசஸ் அ மேன் வாக்கிங் அட் 4 km/h இன் த சேம் டைரக்ஷன் த மேன் கேன் சீ த ஃபாக் ஃபார் 3 minutes அண்ட் விசிபிலிட்டி இஸ் அப் டு அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 130 meters ஃபைன் த ஸ்பீட் ஆஃப் தி கார் இன் km/h கேட்குறாங்க ஸோ கார் வந்து காலத்தை பனி மூட்டத்தில் போயிட்டுருக்கு மேனை கிராஸ் பண்ணது எந்த இதில் போயிட்டுருக்கு மேன் வந்து 4 km/h போயிட்டுருக்காரு அந்த கார் பாஸ் ஆகிட்டு ஒரே டைரக்ஷன் போகிறாங்க சரியா மேன் வந்து காரை 3 நிமிஷம் பார்க்குறாரு அதுக்கப்புறம்
அந்த கார் வந்து 130 மீட்டர் விசிபிலிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுது. சரியா? அப்போ என்ன கேட்குறோம், அந்த காரோடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஸ்பீட் ஃபார்ம்னா என்ன, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. காருக்கு ஸ்பீடு தெரியுமா? தெரியாது. அப்போ எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஆனால் யாருக்கு ஸ்பீடு தெரியும், அந்த ஆளுக்கு ஸ்பீடு தெரியும். ஸோ அது 4 கொடுத்துருக்காங்க, ரெண்டும் சேம் டைரக்ஷனாக போயிட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், சேம் டைரக்ஷனாக சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ் -4 போட்டுக்கலாமா, அதான் வந்து ஸ்பீடு. இதுக்கு டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்டன்ஸ் வந்து 130 கொடுத்துருக்காங்க. ஸோ 130 மீட்ரு, ஆனால் கிலோமீட்டரில் கேட்குறான், அதனால் பை 1000 போட்டுக்கலாம். டிவைடட் பை டைம் என்ன, டைம் என்ன, டைம் 3 மினிட்ஸு. ஆனால் இங்கே 3 மினிட்ஸு அவன் ஹவரில் கேட்குறான். ஸோ 3/16 போட்டுக்கணும். ரைட்டாக அடுத்தது மேலே கொண்டு போகலாமா, மேலே கொண்டு போனால் 60/3 வரும். இங்கே வந்து 130,000 இருக்கும். இதை நீ கட் பண்ணிக்கலாம், 0-0 கட் ஆகும். இந்த 0-0 கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது 2, இதை கட் பண்ணால் 5. ஸோ 13/5 கிடைக்கும். எக்ஸ் -4 சீக்குள்ள 13/5. அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ 5 மேலே பிறகுனா 5 × x 5 × 4 − 4. ஸோ −20 = 13. 5 × x = 20 அங்கே போனால் நான் +20 போகும். ஸோ 5 × x = 33. x = 33.5 km/h. ஸோ கார்க ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 33.5 km/h அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சர். ரைட்டா? சரி, அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். எ மேன் பெர்ஃபார்ம்ஸ் 3/5 ஆஃப் டோட்டல் ஜேர்னி பை ரயில், 7/20 பை பஸ் அண்ட் ரிமைனிங் 6.5 km ஆன் ஃபுட். சரியா? ஃபைண்ட் இஸ் டோட்டல் ஜேர்னி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் ஜேர்னி கேட்டேன், டோட்டல் எட்ஸ்ன்னு எடுத்துருக்கேன். சரியா? அந்த எட்ஸில் 3/5 வந்து என்ன பண்ணுறாங்க, ரயிலில் போகிறாரு, 7/20 வந்து பஸ்ஸில் போகிறாரு, ரிமைனிங் வந்து ஃபுட்டில் போகிறாரு. சரியா? ஸோ சால்வ் பண்ணலாமா, மொத்தம் ஜேர்னி எட்ஸ்ன்னு எடுத்துருக்கேன், கரெக்டாக. ஸோ 3x/5 அதை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3x+5, 7x/20 + 6.5, இந்த மூணும் சேர்த்து எட்ஸ் நடத்திருக்கோம். அவன் பிரித்து பிரித்து கொடுத்துருக்கான், நம்ம டோலிஜன் எட்ஸ் எடுத்தாச்சு. சரியா? ஓகே, புரிஞ்சவங்களுக்கு மொத்த ஜேர்னி எட்ஸ்ப்பா, அதெல்லாம் பிரித்து பிரித்து கொடுத்துருக்கான். அந்த மொத்தத்தில் 3/5, மொத்தத்தில் 7/20, ஃபுட் மூணு நட்ட கொடுத்துட்டான், கரெக்டாக. அப்படியெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் என்ன, 5 × 20 எல்சிஎம் என்ன வரும், 20 தான் வரும். ஸோ 20 வந்து, ஸோ 5 வந்து 20 எத்தனை போவோம், 4 times போவோம். ஸோ 3x × 4 12x. அடுத்து பார்த்தீங்கன்னா 7x இருக்குது, கே 20 இருக்குது. 20 வந்து 20 எத்தனை போவோம், 1 time போவோம். ஸோ 20 × 1 = 20, அந்த 1 7x பெருக்கீங்கன்னா 7x. 6.5 இருக்குது, கீழே 1 தான் அர்த்தம், 6.5 இருக்குது, கீழே 1 தான் அர்த்தம். ஸோ 1 வந்து 20 10 times போவோம். ஸோ 20 × 6.5 அப்படி போட்டிருக்கேன். அது 12x, 7x, 19x. 20 × 6.5 பார்த்தீங்கன்னா 130 வரும். இஸ் ஈக்குவல் டு 20 இங்கே பெருக்கிறேன். ஸோ 20x, 9x அந்த பக்கம் கொண்டு போனால் 20x − 19x 1x, 1x இஸ் ஈக்குவல் 130 km. அப்போ மொத்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 130 km அப்படிங்கிற இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ இதான் இந்த பார்ட்டில் உள்ள 4 questions. இந்த 4 questions போதுமானாதான், பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பான் அப்படின்னு சொல்லி தான் தனியாக அந்த பாட்டை போட்டு கொண்டு வந்தேன். ஏன்னா மொத்தமாக போட்டுனா கூட்டுதல் கோவிந்த படம் ஆயிரும், அதனால் தனியாக ஒரு பாட் போட்டால் தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 questions தனியாக ஒரு பார்ட் 7 சொல்லி போட்டு கொண்டு வந்தேன். ஸோ வீடியோ பிடிச்சிங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.